நம்ம ஜவ்வரிசி அப்பளம் செய்யறதுக்கு இதாட்டி ரெண்டு டம்ளர் வந்து முதல் நாள் நைட்டே ஜவ்வரிசியை ஊற போட்டுக்கலாம். உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ, அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கம்மியாக செய்யறது நல்லது. டம்ளர் ஆட்டி ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்ற வேணாமா? இந்த தண்ணியில தான் நமக்கு அரைக்கணும். இந்த தண்ணியிலே தான் அரைக்கணும், நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க கூடாது. இந்த ஊற வைக்கிறோம் இல்லையா, இந்த தண்ணியை தான் சேர்த்து நம்ம அரைக்கணும். ஸோ அதனால நிறையாவே உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ரெண்டு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம நைட்டு ஊற வச்சோம் இல்லையா ஜவ்வரிசி, இதை வந்து மார்னிங் எடுத்து அரைச்சிக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்காதீங்க. இந்த ஊர்ன தண்ணி இருக்கு இல்லையா, இதுவே இந்த ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. எப்படிம்மா அரைக்கணும், நைஸாக அரைக்கணுமா இல்லை? நைஸாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் வத்தல் சொல்கிறதுக்கு இதாக இருக்கும். அம்மா தான் அரைக்க போகிறாங்க, அதனால தான் அவங்கக்கிட்ட கேட்டேன். ஓகே டியர்ஸ், அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஜவ்வரிசியும் அரைச்சிக்கோங்க, பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குன்னு. இந்த மாதிரி இதில் வச்சுருக்க ஜவ்வரிசி எல்லாத்தையுமே அரைச்சி ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசி வந்து வெறும் சால்ட் மட்டும்தான் போட்டு அரைச்சிருக்காங்க. இதில் வந்து மிளகாய், லெமன் ஜூஸ், ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அது வந்து வேற வத்தல், இது வந்து பிளைன் வத்தல். இது வந்து இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் காற்றுல நிழல்லே தான் காயணும், ஒரு டூ டேஸ் காஞ்சால் போதும். ஸோ இது நம்ம டூ டேஸ் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம், நல்லா டேஸ்டாக இருக்கும். ஓகே டியர்ஸ், இப்போ இந்த வத்தல் வந்து நிழல்ல தான் காயணும், டூ டேஸ் இந்த ஃபேன் காற்றுலே காயட்டும். அது வரைக்கும் பசங்க யாரும் போகாத பார்த்துக்கோங்க. ஜவ்வரிசி வத்தல் நேற்றி போட்டோம் இல்லைங்களா, அது வந்து காஞ்சிடுச்சு. இப்போ பாருங்க அம்மா எடுக்கிறாங்க, காட்டுமா இந்த பாருங்க எப்படி கண்ணாடி போல் அழகாக வந்துருச்சுன்னு. சூப்பராக இருக்கும். இது இன்னொரு நாள் காய வச்சு நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஸ்பைசியான பூண்டு சட்னி வந்து நிறைய ஸ்டைலில் அரைக்கலாம். அதில் இன்னைக்கு ஒரு மெத்தடில் நான் உங்களை கரைச்சி காட்டுறேன். இது பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கடாயை ஆன் பண்ணி கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் லைட்டாக வறுபட்டதும் நம்ம வேற பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு சட்னி வந்து ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க. இன்னைக்கு கோதுமை தோசைக்கும் பூண்டு சட்னிக்கும் காம்பினேஷன் அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். இப்போ வரமிளகாய் வேற பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஜஸ்ட் நல்லா ஒரு சூடானதை நம்ம எடுத்துடலாம். ஏன்னா நம்ம அந்த காரம் பச்சையாக இருந்துச்சுன்னா விருதுன்னு ஏறும். ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி சட்னி அரைச்சி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதெல்லாம் ரொம்ப வெயில் நாளை காரமாக இருக்குங்கிறதால கொஞ்சமாக லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டா அந்த காரத்தை வந்து எடுத்துடும் அது. அதனால் இப்போ இதில் நல்லா வதங்கிடுச்சு. இதையும் நம்ம வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்க நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சேர்த்துக்கோங்க, இதுவும் அதே மாதிரி நிறைய சேர்த்துக்கோங்க. நான் ஒரே ஒரு டொமேட்டோ மட்டும் எடுத்துருக்கேன், காரம் அந்த காரம் போடுங்கிறதுக்காக. நீங்கள் வேணால் புளி வேணாலும் சேர்த்துக்கலாம். பாருங்க இது நல்லா வதங்கிடுச்சு, தோல் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதை நல்லா கூல் பண்ணிட்டு நம்ம ஜாரில் மாற்றி அரைச்சிடலாம். நல்லா கூல் ஆயிடுச்சு, இது நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எஸ், இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். அடுத்தது கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கடை லீஃப் சேர்த்துக்கலாம். சட்னி அரைச்சி எடுத்துட்டோம், கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சிங்க.
பாருங்க கறி லீஃப் சேர்த்து चटनी रेडी आई चटनी वित् गोधुम दोस कामे सेमें मुझे चटनिय ट्रे पार्लिक चटनी नया वेटीस अरेक इन वेविक अंबाटे नम्बर सुतम तेल वाश् पड़ी एड़को ती वे अवचल நம்ம வேர்க்கடலை க்ளீன் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அத போட்டு பவுச்சு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வச்சி வேக வச்சீங்கன்னா உப்பு போட்டு வெந்துடும் நான் வெளியில போய்ட்டதனால எடுக்க முடியல இப்ப பாருங்க வெந்துச்சு சூப்பரா வேர்க்கடலைக்கும் வெல்லத்துக்கும் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் அந்த காலத்துல எல்லாம் வந்து வேர்க்கடலையும் வெல்லமும் சேர்த்து தான் சாப்பிடுவாங்க रोम टेस्टी हेल्तियों वो ग्लूकोस नहीं बदल करपटे सेतुकल अद रोम ना वरत वेकड़ इलेना अवच वेकड़ रेकूँ से सापा रो ना इतना नम्बर अवच मल अवच अवच वेकड़ पांग पात्र इन पात्र वो இந்த வேர்க்கடலையும் சாப்பிடுறது வந்து நம்ம முன்னோர்களுடைய வழக்கம் ரெண்டுமே சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம இது வந்து அவச்ச வேர்க்கடலை மட்டும் இல்லாம நம்ம வறுத்த வேர்க்கடலை கூடவும் சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் வெல்லம் வந்து அவ்வளவு நமக்கு குளுக்கோஸ் நீங்க சேர்த்து சாப்பிடுறது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கும் இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு வேர்க்கடலை கேக் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு சொல்றேன் வஷ்ணி ஹோம் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் ஓகே டியர்ஸ் थैंक यू மற்றும் ஒரு வீடியோல் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் போட்டோ